நல்ல வேலை, இந்த அம்மா கிட்ட நம்ம வந்து வாங்கணுமே. இதெல்லாம் வித்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமே. நல்லா ஃபாரின்லேருந்து வந்தது, ஒரு 6 மாதம் தானே, 6 மாதம் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாதோ? பாருங்க, இவ்வளோ பொருள் வாங்கி போட்டிருக்குது, திருப்பி போகும்போது இதை அப்படியே செகண்ட்ஸில் கொடுத்துட்டு போயிருச்சு. பரவாயில்ல, நமக்கு என்னமோ லாபம்தான். இந்த கிச்சன் பொருள்லாம் வாங்கி 1 மாதம் கூட இருக்காது. அந்த 1 மாதம் எங்கள் இதுலேயும் சமைச்சிச்சு. ஏதோ ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்லிட்டு அதில் ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. எப்பா இது என்ன, உங்கள் பாஸோட வீடா? ஆமாம் கண்ணா, எங்கள் பாஸ் ஒரு 6 மாதமாக இங்கே தான் இருந்தாருன்னா பார்த்துக்கோ. ஏன் பாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பொருள் வாங்கி வச்சிட்டாருன்னு. நம்ம பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம், எங்கே வாங்கியிருக்கோம்? ஏப்பா அதுக்கு எதுக்குப்பா இங்கே கூட்டு வரீங்க? நம்ம கட்டில் வாங்க தானே போகிறோம். டே கண்ணா, அவர் இந்த பொருளெல்லாம் விற்க போகிறாரு. இந்த கட்டிலெலாம் 60,000 அவர் வாங்கும்போது நமக்கு 20,000 தான் சரையின்ட்டுருக்காரு. பேசாமல் இரு, இதே வாங்கி கொடுக்கலாம் உங்கள் அம்மாவுக்கு. நம்ம ஒரு பிளான் போட்டால் இவங்க ஒரு ட்ராக்கில் போகிறாங்களே. சரி ஓகே, நான் போய் சொல்கிறேன், அம்மாவை கூப்பிட்டு வரேன். ஏம்மா நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ எங்கள் பாஸ் சொல்லி தான் அனுப்புனாரு, இந்த கட்டிலெல்லாம் நானே வாங்கிக்கிறேன். அம்மா நீங்கள் இன்னும் அமௌண்ட் செட்டில் பண்ணவே இல்லையாமே. எங்கே எல்லாம் விற்றா தானே நான் செட்டில் பண்ண முடியும்? மொத்த காசு எங்கிட்டு போய் கொடுக்குறது? அவங்க 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு மொத்த மொத்தமாக வாங்கி வச்சுருக்காக. சரி சரி, ரேட்டெல்லாம் நான் எங்கள் பாஸ்கிட்டே பேசிக்கிறேன், எனக்கு தேவையானது வாங்கிக்கிறேன் நான். நீங்கள் வேறு யாருக்கா விற்கணும்னா உங்கள் ரேட்டை வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் உங்கள் ரேட்டு சொல்லாதீங்க. என்னடா அது, இது பெரிய வம்பாக இருக்குது. இந்த கட்டில் நான் 40,000 கொடுக்கலான்னு நினச்சேன், இவர் என்ன 20,000 சொல்லிட்டு போகிறாரு. நம்மக்கிட்ட ஒரு பேச்சு, இவர்கிட்ட ஒரு பேச்சு, அந்த பாஸ்கார பேசி வச்சுருக்கானோ? வரட்டு வரட்டு, பார்த்துக்கலாம். நினச்சேன் இவர் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவாருன்னு. புதுசாக ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியாத அவரால் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவாருன்னு தெரியும். இதுக்கு தான் நான் பேசாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். என்ன தேவி, எல்லாம் பிடிச்சிருக்குதா? நீ நினைச்சதோட சூப்பரா இருக்கு பத்தியா? பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இங்கே பாரு, எல்லாமே செகண்ட்ஸில் வாங்கி தரேன்னு நினைக்காத. இது வந்து எங்கள் பாஸோடது, எல்லாமே ஒரு ஃபாரின்லேருந்து வரவழைச்சது. அவர் இங்கே வந்து 6 மாதம் ஆகுது, ஆனால் கடைசி 1 மாதம் மட்டும் தான் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலும் கிச்சன் ப்ராடக்ட்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணதில்ல. இந்த பாருங்க, மரக்கட்டிலாம் இருக்கப்போ நான் சரின்னு சொல்லிட்டேன். அது போக இங்கே பாருங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் வெளியில் வாங்கினா எப்படி ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும். இதுக்கெல்லாம் நான் வம்பு பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன், இதுவே வாங்கிக்கிறேன். அப்போ ஆனால் இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே நிலைமைய, நல்ல வேலை. அப்பா என்னப்பா புத்த புதுசாக வச்சுருக்காங்க, இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடிச்ச பர்பிள் வித் ஒயிட்டாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருங்க, நான் எங்கள் பாஸ்ட்டு ஒரு தடவை கால் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தேவியே, உன் வீட்டுக்காரர் கட்டெல்லாம் வாங்கி கொடுக்காரு, நிறையா காசு வச்சுருக்கீங்களோ? ஆமாம், அவளை இருந்தால் நான் எதுக்கு செகண்ட்ஸாக வாங்க போகிறேன்? ஏ தேவி, எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் இந்த கட்டில் 60,000 சொல்லுவாங்க. 20,000 தேவையில்ல பார்த்தியா, வாங்கிக்கோ பேசாமல். என்கிட்ட இருந்தால் 40,000 விற்கலான்னு நினச்சேன். இவர் தான் பாஸு, அது இதுன்னு ஃபோன் போட்டு பேச போயிருக்காரு. சரி சரி, உள்ளே நிறைய கிச்சன் பொருள் இருக்குது, அப்படியே பார்த்து வாங்கிக்கோ. வேறு எவ்வளோ நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீயா இருக்க போய் நம்ம வீட்டு பக்கத்தில் வேறு இருக்க, சொல்லணும்ல, கடமைக்காக சொல்லிட்டேன். அம்மா அம்மா, அப்பா எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாருமா? இதை நம்ம வாங்க போகிறோமா? போய் ஜாலி ஜாலி சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இது இனிமேல் உடையவே உடையாது நினைக்கிறேன். எந்த காலம் உடையாது, நல்லா சமமாக இருக்குது. மாதிரி இன்னும் நீங்கள் இதை மட்டும் தானே பார்த்தீங்க, அந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. வண்டி வண்டியாக ஏற்றிட்டு போகலாமா? வாங்க போய் பார்ப்போம். அடடே, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாத பொருளாக இருக்குதே. இதெல்லாம் பாதி விலை கொடுத்தா கூட தேவையில்ல, இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க. சரி வாங்கிக்கலாம். நீ கண்ணோ, நம்ம வீட்டுக்கு வச்சாலும் இந்த மாதிரி இருக்கணும் தான்டா ஆசை எனக்கு. பாரு எவ்வளோ சலாத்தாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் தான் இருக்குது, இங்கிட்டு திரும்பினா சவர் இடிக்குது, அந்த சைடு திரும்பினாலும் இடிக்குது, எல்லா சைடு திரும்ப திரும்ப இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பத்தாததுக்கு 1 டப்பா எடுத்தால் 10 டப்பா கீழே விழும். ஏம்மா இங்கே பாருங்களா, இதுக்கெல்லாம் ட்ராலி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்க, இதில் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அள்ளி போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனை மாற்றுறோம் பாருங்கள். டே கண்ணா, எங்கே மாற்ற? அந்த இம்முட்டுக்கோண்டி இடத்துல எதைத்தான் வைக்க முடியும்? ஒன்றதையும் வைக்க முடியாது. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மெதுமெதுவாக புது வீடு கட்ட ஐடியா பண்ணுவோம். அப்போ இல்லைன்னு நம்ம வீட்டையே கொஞ்சம் மாற்றுவோம், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம வீடு தான் சூப்பராக இருக்கல இப்போ. எங்கே அந்த வீட்டுக்கு வந்தேன்னு ஒரு ராசியும் இல்லை, ஒரு பொருளாவது வாங்க முடியுதா? எல்லாம் ஓட்ட உடசலாக தான் கிடக்குது. சரி இங்கேருந்து கிச்சன் பொருளாவது எடுத்து போவோம். ஏ மீனா, அம்மாவுக்குலாம் ரொம்ப வேலை கொடுக்காது, சரியா? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, நல்லா பார்த்துக்கிட்டே நிற்பா. இவ கிடக்குறா பைத்தியம். அம்மா இங்கே பாருங்க, டோஸ்டர் சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு டோஸ்டர் வாங்கணும் எவ்வளோ நாள் ஆசை. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குமா? ஆட இது நல்லா இருக்கே.
ஆனா மீனா, டக்கு டக்குன்னு காலையில ஏதாவது டோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம்ல, டெய்லி எப்பத்தாலும் சாப்பாடே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும்ல. டே கண்ணா, நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்குது. அம்மா அப்புறம் இங்க பாருங்க, வாட்டர் பாட்டில் இது கூட நல்லா இருக்கு, புதுசா இருக்குமா, புத்தம் புதுசா. அப்புறம் பாருங்க. டே கண்ணா, நீ இதைத்தானே சொல்ல வர, அம்மா மனசு நீ மட்டும் தானே புரிஞ்சு வச்சிருக்க. இங்க பாரு, சூப்பரா இருக்கு இந்த குண்டா. ஏமா அது குண்டாவா? என்னமோ ஹார்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, நான் அதை நினைச்சு எடுத்து கொடுத்தேன். சரி இருக்கட்டும். இது என்னது, காஃபி ஜக்கா? இது கூட நல்லாத்தாமா இருக்குது. ஏமா அது வந்துட்டு குழம்பு வைப்பாங்க, அந்த கடாயை மாதிரி பெருசாக மூடி போட்டு கொடுத்துருக்காங்கம்மா, அது குண்டாலாம் கிடையாதுமா. ஐயோ, அப்பா வேற வந்துட்டார, என்ன சொல்லி சமாளிக்க? என்ன தேவி, கட்டில் பார்க்க வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்க? இதெல்லாம் ஒன்றும் வேணாமா? இந்தா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் அது வாங்கித்தர இது வாங்கித்தர சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பொருளையாவது வாங்கிக்கிறேன், என்னமோ புதுசாக வாங்கி கொடுக்குற மாதிரி தான். இப்போ நீ எடுத்து வச்சிருக்கியே, இது எல்லாமே புதுசு தான்மா, ரொம்பலாம் விலை கம்மி பண்ண மாட்டாங்க. அந்த விலையிலேருந்து கொஞ்சம் ஒரு 10% தான் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதுக்கு புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம்ல. எப்போ நீ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறேன்ப்பா, புதுசு தாங்கிற, புதுசு மாறிங்கிற, என்னப்பா பேசுகிற நீ? கண்ணாணி அப்பா கூட இருக்கும்போது அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற, இங்கிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அம்மா அவங்க மேலே கோவப்படாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான்ப்பா. நீங்கள் போய் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பா என்ன சும்மா பேசியிருந்தாரு. மீனா கொஞ்சம் வாயம் நல்லா மூடுறியா நீ? இங்கே பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜு, குட்டி ஃப்ரிட்ஜுமா, நம்ம வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜு தான் இல்லை, குட்டி ஃப்ரிட்ஜு அது வாங்குவோமா? டேய் கண்ணா, இது ரொம்ப குட்டி கோண்டி இல்லை, இது எல்லாமே நல்லா இல்லைடா. பாரு பழசு மாதிரி தெரியுது, ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேணாண்டா. அம்மா இன்னொன்று பார்த்து வச்சுருக்கேன், அது எப்படின்னு சொல்கிறியா? ஆஹாஹா, எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சே. எந்த ஃப்ரிட்ஜு மேலே எங்கள் அம்மாவுக்கு கண் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே. நீங்கள் போய் பெட்டில் உட்காருங்க, நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதைத்தானே சொன்னீங்க, இம்மா பெரிய ஃப்ரிட்ஜு கண்ணு உண்டாண்டுக்கும்போது சின்ன ஃப்ரிட்ஜெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா? இப்போ பாருங்க, உங்கள் பையன் உங்களுக்காக எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு. இங்கே பாருங்க, மேலே வேற ரேக் வச்சுருக்காங்க, இதில் பிளேட்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, ஒரு வேளை பிளேட்டெல்லாம் வச்சுக்கலாமா பத்திரமா? ஏ மீன், எனக்கு கொஞ்சம் சும்மா இருக்கே அடி, என் பையனை எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பிள்ளை தானே. ஏ மீனா, கொஞ்சம் நேரம் திருவாய் வச்சுட்டு அமைதியாக இருக்கியா? ஆமாம், இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். மேலே பாருங்க, கோக் பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாருங்கள், கீழே வச்சுக்கலாமா, நல்லா இருக்கும். கீழே வேறு ட்ராயர் இருக்குது, தனியாக வச்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் கீழே கூட வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆ ஓகே ஆண்ட்டு, எனக்கு தெரியும். அம்மா அப்புறம் இங்கே பாருங்களேன், முன்னாடி பாருங்கள், கோல்டு வாட்டரும் ஹாட் வாட்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிற ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வாட்டர் வரும், இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணனா ஹாட் வாட்டர் வரும். ரொம்ப சிம்பிளில் அப்போ சில்லுன்னு தண்ணி கட்டாரில்ல நேற்று. இருங்க இருங்க, இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்கம்மா.